Satyabhama Institute of Science and Technology, Chennai. எல்லாருக்கும் வணக்கம். கொஞ்சம் லேட்டாக பாதியில் இருந்தால் பாட்டு பார்த்தேன், பட் ஆனால் ஆடியோ கேட்டிருக்கேன், சா போட்டு காமிச்சிருக்காரு. பொதுவாக இப்போ எனக்கு வந்து சந்தோஷ் சார் கூட ஒப்பனிட்டு இருக்கும்போது ஏதாவது பாட்டு முடிச்சிட்டோம் அப்படின்னா டீ போட்டு டீ என்ன சொன்னாங்கன்னு கேட்பேன் நான். ஏன்னா அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும் பாட்டு, அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா நம்ம வந்து அதுக்கப்புறம் ப்ரொசீவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் ரெண்டு பேரும் வச்சுருக்க பேர் கம்பெனி ஆர்டிஸ்ட், அவங்க கம்பெனி ஆர்டிஸ்ட் கேட்டாங்களா அப்படின்னு கேட்போம். அவன் வந்து அப்போ போட்டு கேட்போம், ஃபஸ்ட்டு அவன் முகத்தை பார்த்துட்டே இருப்பேன், அவங்க பாட்டு கேட்டோன்னு அவங்க என்ன ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி. அவ்வளோ பியூராக இருக்கும் அவங்களோட ரிசல்ட்டு வந்து, கண்டா சொல்லுங்களாகட்டும் வந்து, அடுத்து வந்து பண்டாரத்தியாகட்டும், இது எதுவுமே அவங்களோட ஃபஸ்ட்டு அவங்களோட ரியாக்ஷன் தான் பார்த்து ஓகே பண்ணணும். ஏன்னா அவ்வளோ பியூராக இருப்பாங்க. அப்போ ஒன்று நான் நினைப்பேன், ரொம்ப சாதாரண ரொம்ப கலோக்கியலான லிரிக்ஸ்லாம் படக்குன்னு கனெக்ட் ஆகிக்குவாங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஆஸ்திரேலியாவில் வந்த பொண்ணு இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, ஆனால் இவ்வளோ சின்ன வயசு, எங்கள் ஊர் ஸ்லாங்கு எங்கள் ஊர் விஷயத்தெல்லாம் வந்து சொன்னால் கூட டக்குன்னு கனெக்ட் ஆகி கண்ணீர்லாம் தேங்கிடும் அவங்களுக்கு. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அது நான் ரெண்டு மூணு பாடலுக்கு கண்டாவர சொல்லிங்கும் சரி பண்டாரத்தையும் சரி கண் அப்படியே கலங்கின்னு நான் பார்த்துருக்கேன். எப்படி இவ்வளோ இந்த வயசில் இவ்வளோ அப்சர்வேஷன் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக அவங்கள பேசிகிட்டே இருப்பேன். ஏன்னா முழுக்க முழுக்க அவங்களுக்கு வந்து இங்கே உள்ள லைஃப் கல்ச்சர் இந்த பொலிட்டிக்கல் எல்லாமே அவங்களுக்கு புரியுதுன்னு ரொம்ப எனக்கு யார்கிட்டருந்து அது வந்துச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரில. அது வந்து ரொம்ப சந்தோஷ் சார் பேசுவாரா இல்லை மீனு பேசுவாங்களான்னு எனக்கு தெரில. ஆனால் இங்கே வந்து இங்கே உள்ள எல்லா விஷயங்களையும் கவனிச்சிருக்காங்க. நிறைய வீடியோஸ், படங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாத்தையுமே அவங்க கவனிச்சிருக்காங்க. அந்த கவனிச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா சினிமா பாட்டை தாண்டி சினிமா பாட்டை விட அவங்க வந்து அதிகமாக பேசுகிறது வந்து இண்டிபெண்டண்டாக அந்த பொலிட்டிக்கல் இஷ்யூஸை வந்து பயங்கரமாக அவங்க பேசுவாங்க. டப்புன்னு மூஞ்சி மேலே சொல்லிடுவாங்க, நல்லா இல்லை அப்படின்ட்டுருவாங்க, ஏதாவது ஒன்று பிரம்மாண்டமாக காமிச்சோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோ அவங்க வந்து இப்படி ஆல்பம் பண்ணுறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அது வந்து அவங்க ஃபஸ்ட்டு போட்டு காமிச்ச உடனே எனக்கு எப்பவுமே அவங்க வாய்ஸ் கேட்டவுடனே நமக்கு ஒன்று தோணும், ரொம்ப நெருக்கமாக நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ஒருத்தவங்க இது நம்மளோட தங்கச்சியோ பாப்பாவோ பாடுற மாதிரி ஒரு ஃபீல் க்ரியேட் ஆகும். ஆனால் அது வந்து என்ன பாட்டு பாடுறாங்க, நம்ம வந்து தொடர்ந்து கேட்ட பாட்டு விளையாட்டு பாடலாம் கேட்டிருப்போம், குளக்குலையா முந்திரிக்கா அப்படிலாம் கேட்டிருப்போம். ஆனால் முதல் நம்மளோட கனவை நம்மளோட இயக்கத்தை நம்மளோட போராட்டத்தை இந்த மாதிரி வாய்ஸில் கேட்கும்போது பயங்கரமாக ஒரு நம்பிக்கை கிடைக்குது. ஏன்னா இந்த இங்கேருந்து ஒரு வாய்ஸ் நம்மளோட போராட்டத்தை உக்கரத்தை அவங்க பேசப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ அறிவு ரெண்டு பேரும் சேர்றதுக்குல அறிவு வந்து டீயும் அறிவும் சேர்றதுக்கு அந்த விஷயமே வந்து பயங்கரமாக இருக்குது எனக்கு. ஏன்னா அந்த வார்த்தையை கொண்டு போய் கொடுத்துறது, ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம கவனிச்சிட்டே இருக்கோம். அறிவை வந்து என்ன சொல்கிறது, பாய்ச்சல் நடந்துக்கிட்டே இருக்குது நிச்சயமாக. அதோடைய அதுக்கு என்ன சொல்கிறது, அது போய் சேரப்போகிற இடம் கண்ணுக்கே தெரில, அது போய்கிட்டே இருக்கும் நினைக்கிறேன். அந்த மாதிரியான ரெண்டு பேரும் சேர்ந்துருக்காங்க. இதை ரெண்டு பேர்த்தையும் சேர்க்கறதுக்கு சந்தோஷ் சார் வந்து, இதை சந்தோஷ் சார் எப்படி டீயை வந்து எவ்வளோ பெருமைப்படுவாரோ அதே லெவலுக்கு அறிவை பற்றியும் பெருமையாக பேசுவார். எவ்வளோ டீயோட வாய்ஸை எவ்வளோ டீயோட குரலை டீயோட சென்சிபிளாக எவ்வளோ நேரம் பேசுகிறாரோ அதே லெவலுக்கு வந்து அதை விட எக்ஸ்ட்ரா அறிவை வந்து கொண்டு போய் நிப்பாட்டணும். அறிவை வந்து அவ்வளோ டேலண்ட் இருக்குது, என்ன சொன்னாலும் அந்த எமோஷனில் உடனே வந்து அவனால் வந்து கொடுக்க முடியுது. என்ன மாதிரியான விஷயத்தை கொடுத்தாலும் அந்த பொலிட்டிக்கல் இட்டு வந்து அந்த வார்த்தையை எல்லாத்துக்குமானதாக போடு ஒரு வார்த்தையில் கேம் ஆடக்கூடிய ஒரு சென்சிபிலிட்டி வச்சுருக்கான். அவன் அடித்து பிடிச்சி விளையாண்டு தோளில் கை போட்டு நங்குன்னு குத்து குத்திட்டு போயிடுறான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்த்தை பிரயோகம் வச்சு வந்துகிட்டு இருக்காப்புல தம்பி அறிவு. பெரிய வாழ்த்துக்கள். அப்போ சந்தோஷ் சார், சந்தோஷ் சார் வந்து எனக்கு சமீபத்தில் அவரோட ஆக்டிவிட்டீஸ் பார்க்கும்போது அவர் கிட்டத்தட்ட அவங்க போய் புரட்சி அழகாக ஆகிட்டே இருக்காருன்னு தோணுது. கிட்டத்தட்ட முழுக்க முழுக்க பேசுகிறதே வந்து கீழே என்ன சொல்கிறது, நம்ம கலைஞர்களை எங்கே நம்ம சும்மா வீடியோ காமிச்சாலும் யாருங்க இவர் எங்கெங்கே இருக்காரு கூட்டிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புல் மனநிலையுமே வந்து கீழே எங்கேயோ தெரியாமல் பாடிக்கிட்டு இருக்கிற அம்மன் கோயில் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கிற காடுகளில் உட்காந்து பாடிக்கிட்டு இருக்கிற ஆட்களை தூக்கிட்டு வந்துடணும், அவங்கள பாட வச்சிடணும் அப்படின்னு தான் அவரோட இலக்காகவே இருக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா பயப்படாமல் காமிக்கலாம் அவட்ட, சார் இப்படி வாய்ஸ் இருக்குது பார்க்குறீங்களா அப்படின்னு காட்டலாம், உடனே தலைவா தூக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்னா அந்த இப்படி ஒருத்தர் இருக்கிறதும் இப்படி ஃப்ரீடமாக இருக்கிறதும் நம்ம சொல்கிறத கேட்குறதும் கேட்டு அந்த ஆட்கள் பாடுறது நமக்கு கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் பாடியிருப்பாங்க, அதை கேட்டாலே போதும். ஆனால் கேட்குறது தான் அங்கே டைமில் நமக்கு யாருக்குமே அந்த 5 நிமிஷம் ஒதுக்கி அவர் கேட்பார் இந்த பாட்டை கேட்டுட்டு, ஓகே சூப் இவங்க நாளைக்கு தூக்கிட்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்படி சேர்த்து தான் இப்போட அவரோட ஒர்க் ஸ்டைல் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்குது. இப்போது கர்ணனுக்கு மட்டும் இல்லை எல்லா படத்துக்குமே அப்படி தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. கீழே இருந்து தூக்கிட்டு வந்து
அவங்களோட வாய்ஸை மேலே மேடைக்கு ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு இன்னும் வாழ்த்துக்கள். மொத்தமாகவே இது வந்து இந்த மூணு பேருமே, சந்தோஷ் சார், அறிவு, தி மூணு பேருமே நிச்சயமாக சொல்கிறேன், மூணு பேர்த்துக்குமே ஒரே மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது. நிச்சயமாக பெரிய இடத்துக்கு போவாங்க. எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். உண்மையிலேயே இந்த பாட்டு பார்த்து நான் உண்மையிலேயே மறந்து போயிட்டேன் சந்தோஷ். அப்படி இருந்தது உங்களுடைய மியூசிக் ஃபஸ்ட்டு. சந்தோஷ் வந்து அவருடைய உழைப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதாவது யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, தீய ப்ரைஸ் பண்ணுறத விட மற்றவங்களை அவர் ரொம்ப ப்ரைஸ் பண்ணுவார்னு சொன்னார் டைரக்டர். அது உண்மைதான். அவர் யாரையுமே வந்து இவர் சாதாரண ஆளில்னு நான் சொல்லி கேள்விப்பட்டதே இல்லை. அதனால தான் அது ஒரு பெரிய ஊக்கம். ஒரு மியூசிக் டைரக்டர் அதை சொன்னாவே போதும், பாடுறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு டானிக் மாதிரி. அற்புதமான ஒரு இந்த விழாவில் கலந்துக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல ஒரு பெரும் மகிழ்ச்சி எனக்கு என்னென்னா, ஸ்டேஜில் வந்து பறை இசை கொடுத்த கலைஞர்களுக்கு என்னை வச்சு மாலை போட சொன்னதே எனக்கு பெரிய வாழ்நாள் சாதனையாக நினைக்கிறேன் அது விஷயத்தை. அது வந்து சந்தோஷ் அவர்களுக்கும் மீனாட்சி அவர்களுக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம தி அவர்களுடைய பாட்டு அறிவு லிரிக்ஸ் பின்னிட்டான் இல்லை, அறிவு தானே, அறிவு தானே, அற்புதம். எல்லாரும் பாராட்டுனது அந்த அந்த மண் மண்புழு அந்த விஷயத்திலிருந்து வந்து இது டைரக்டர் ரஞ்சித் அவர்கள் அழகான ஒரு விஷயத்தை சொன்னார். அது புரிஞ்சவங்களுக்கு புரியும். அது அற்புதமான அது ஒரு விஷயத்தை லிரிக்ஸில் கொண்டு வந்திருக்கார் அறிவு தம்பி. அதே மாதிரி தி பார்க்குறதுக்கு தமிழே தெரியாத ஆள் மாதிரி தெரியுது தி. ஆனால் என்ன உச்சரிப்பு, என்ன அற்புதமான அது பாட்டு, தம் அறிவும் அவ்வளோ அழகாக அந்த ஸ்டைலிஷ், ரொம்ப நல்லா பாடிக்கார். உங்கள் முன்னேற்றத்தில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். தீயை பற்றி நான் நிறைய பாடல்கள், சந்தோஷ் பழக்கம் ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு நிறைய பேர் அவங்கள பாராட்டி நான் கேட்டிருக்கேன். நானே அந்த பாட்டெல்லாம் கேட்டிருக்கேன். இது ஒரு அற்புதமான ஒரு தனி த ஸ்டைல் ஆல்பம் இருக்கு. இது வந்து நிச்சயமாக உலக புகழ் பெறும் அளவுக்கு இந்த வீடியோ சாங்ஸ் எல்லாமே இருக்கு. அந்த மூவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் இங்கே எல்லா புதிய இயக்குனர்கள், நல்ல டாப் லெவலில் போகிற இயக்குனர்கள்லாம் இன்றைக்கி தான் நான் சந்தித்தேன் ரொம்ப பேர். எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நம்ம சந்தோஷ் நாராயண் அவர்களுக்கும் மீனாட்சி அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். குழந்தைகளுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நல்ல வாழ்க்கையில் வெற்றி 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 தான். சூப்பர், சூப்பரான இடத்துக்கு போய் ஸ்டாண்டர்டாக இருப்பீங்க, அதுதான் என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப நல்லா காம்பேர் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் தேங்க்ஸ், நன்றி, வணக்கம். வணக்கம். அறிவு வந்து ஒரு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ஆர்டிஸ்ட். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மேஜர் சாங்ஸ், அவருடைய முதல் பாடல் வந்து காலா அப்படின்ற படத்தில் இருந்தது. ஒரு பாடல் எழுதுறதுக்கு எழுத்தாளர்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எனக்கு டெய்லி தௌசண்ட்ஸ், லிட்ரலி 1000 மெசேஜ் வரும் எனக்கு. ஏன்னா நம்பர் எல்லாருக்குமே நான் கொடுப்பேன், அதை பற்றிலாம் கவலைப்படுறதில்லை. எல்லா ஃபோனையும் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்கேன். இப்போது அவர் எடுத்தோடனே காலையில் ஒர்க் பண்ணார். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாட்டு, அதாவது இப்போ நான் ரொம்ப ரீசெண்டாக சொன்னேன், எனக்கு வேர்ல்ட்லேயே எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் வந்து அறிவு தான் இப்போது எனக்கு அப்படின்னு சொன்னேன். அவர் வந்து அவருடைய பயணம் பற்றி பேசும்போது எவ்வளோ எமோஷனல் ஆனார் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் லைட்டாக அழுதாருன்னு நான் நினச்சேன் ஒரு இடத்துல. கண்டிப்பாக உங்களுக்கும் அது பதிவாயிருக்கும். இவ்வளோ அறிவு வந்து ஒரு ப்ரிவிலேஜ்டு ஆர்டிஸ்ட். இன்றைக்கி அவர்கிட்ட இவ்வளோ வழி இருக்குன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க. இந்த சாங்லாம் விட்டுருங்க, இதை தாண்டி வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 100,000 ஆர்டிஸ்ட் இருப்பாங்க நம்மளுடைய தமிழ்நாட்டில் மட்டும். இன்றைக்கி வந்து வாசிச்சாங்களா, அதெல்லாம் சின்ன சாம்பிள் ஆகும். பயங்கரமான ஆர்டிஸ்ட், ஒரு ஒருத்தர்கிட்டையும் அவ்வளோ பேசலாங்க. பேசும்போது அவ்வளோ விஷயங்கள் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க. இப்போ ஜேகேலாம், ஜேகேவோட நான் பேசும்போது எனக்கு ஏதோ ஒரு 100 புக்கை கடந்து போன மாதிரி இருக்கும். 5-5 நிமிஷம் பேசினாலே கட்டக்கட்ட நம்மகிட்ட வந்து அவங்களுடைய அவங்களுக்கு நம்மக்கிட்ட கொஞ்சம் நேரம் தான் கிடச்சிருக்குன்னு நினச்சி நம்மக்கிட்ட வந்து கொட்டுமோ. நான் ரொம்ப இமோஷனலாக நான் ஊர் சைடு போக ஆரம்பித்தேன். இப்போ வார வாரம் நான் வந்து மிஸ் சாய் ஸ்ரவணம் கலை மாமணி ஆடியோவுக்கு ஒரே கலை மாமணி வாங்கின ஒரே ஒருத்தர் அவர் தான். அவர் வந்து காலையில் வந்து கண்டா வர சொல்லுங்கள் மிக்ஸ் பண்ணார், மத்தியானம் வந்து என்ஜாய் என்ஜாய் மிக்ஸ் பண்ணார், சாயந்தரம் அவர் கலை மாமணி அனௌன்ஸ் ஆச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் அன்றைக்கி. அது மாதிரி ஒரு அவர் வந்து நாங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து இப்போ வந்து ஊர் ஊராக போய் லைவாக ரெக்கார்ட் பண்ணுறோம். ஒரு 4 செவத்துக்குள்ளே வந்து நம்ம இந்த இசையை அடைக்கிறதுக்காக அதை பண்ணப்படலை. ஊர் ஊராக கேட்குறதுக்கு தான் இந்த பறை இசையும் பல வடிவங்களும் வந்தது. அதை நாங்கள் கேப்சர் பண்ணுறதுக்கு ஊர் ஊராக போகிறோம். அப்படி போகும்போது
நான் மீட் பண்ணுற ஒரு ஒரு டேலண்ட்டுக்கிட்டேயும் நான் அப்படியே மண்டிட்டு நான் வந்து மன்னிப்பு கேட்க வேண்டியிருக்கேன். என்ன இப்படி நம்ம இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி.